கூட சொல்லியிருந்தார் பறை ரொம்ப அழகாக வந்து இந்த திரைப்படத்தில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. பறை அப்படிங்கிற விஷயம் அடிக்கும் போது மட்டும் இல்லை, கேட்கும் போதே வந்து அதிருது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் அண்ட் சார். ஸோ இந்த படம் வந்து கொரோனா டைம்லேயே வந்து அவர் என்ன வந்து டியூன் வாங்கிட்டார், மொத்தம் மூணு படத்துக்கு டியூன் வாங்கியிருக்கார் சார் வந்துட்டு ஃபியூச்சருக்கு. ஆமாம், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேணாம் மது பழக்கம் அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த குடி குடிக்க குடியை கெடுக்கும்ன்றதை பற்றி ஒரு ஒரு கான்செப்ட். அதே மாதிரி விவசாயிகளை பற்றி ஒரு சாங் இருக்குது, ஆழம் உழுது போட்டேன் அப்படின்னு ஒரு சாங். அது வந்து விவசாயிகளுக்காக வந்து டெடிகேட் பண்ணுறோம். அப்புறம் லவ் சாங் இருக்குது, எம்மாடி அம்மான் ஒரு சாங் இருக்குது, ஆழம் ஆழம் குருவின்னு இருக்குது. இப்போ எல்லா சாங்குமே பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக இருக்கும், அதே சமயத்தில் வந்து ஒரு எனர்ஜியாக இருக்கும், சோல்ஃபுல்லாக இருக்கும் அந்த சாங் வந்துட்டு. அதே மாதிரி நானும் லக்ஷ்மியும் மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கான், சுந்தரபாண்டியன் மஞ்சப்பை மூணுலேயே போய் ஒர்க் பண்ண மாதிரியே சொல்கிறீங்க. பாடகரா மகாலிங்கம் அவர்களை வந்து ஏன் பாட வச்சிங்க? ஆக்சுவலாக இது வந்து அந்த வில்லேஜ் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சாங் வேணும் அப்படின்னாங்க. ஒரு சாங் வந்து மகாலிங்கம் பண்ணுற மாதிரி தான் இருந்தார், பட் மகாலிங்கம் தான் மூணு சாங்குமே ட்ராக் பண்ணார். டைரக்டர் என்ன பண்ணாலும் மகாலிங்கமே மூணுமே ஃபைனல் பண்ணிட்டோம். பட் மகாலிங்கம் வந்து என்னென்னா அந்த சோல்ஃபுல்லாகவே பண்ணியிருக்காரு. பட் இப்போ எனக்கு என்னுடைய ஃபேவரெட்னு சொல்ல போனால் ஆழம் உழுது போட்ட அந்த சாங் தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அந்த சாங். ஓகே, அண்ட் அங்கே பாட வச்சுருக்கீங்க திரைப்படத்தில், அப்படி இங்கேயும் பாட வச்சுருக்கீங்கன்னா நாங்களும் டெஃபினட்டாக டெஃபினட்டாக. ஓகே அண்ணா ரெடியா, வாங்க இறங்குங்க களத்தில். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் வந்து ரொம்ப எனக்கு ஸ்பெஷலான பொங்கல். இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்குமே தெரியும் விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதில் வந்து நான் இந்த படத்தில் பாடியிருக்க பாடல் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பங்காக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு மன ஒரு நெஞ்சார்ந்த ஒரு மகிழ்ச்சியாக நான் நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து இந்த பாடல் மாதிரி எனக்கு ஒரு பாடல் வந்து இனிமேல் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அது ஏன்னா விவசாயிகளுக்கான முழுமையான அவங்களுடைய வழியை சொல்லக்கூடிய ஒரு பாடல். அதனால் நெஞ்சார்ந்த நன்றியை நான் அந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். காலத்துல பருவமழை பெய்யவும் இல்ல, காலத்துல பருவமழை பெய்யவும் இல்ல. எங்க கஷ்டம் பார்த்து கடவுள் கூட கண்ணை திறக்கல, எங்க கஷ்டம் பார்த்து கடவுள் கூட கண்ணை திறக்கல. ஆனா உழுது போட்டேன் ஆட்டூரமும் நல்லா போட்டேன், ஆனா உழுது போட்டேன் ஆட்டூரமும் நல்லா போட்டேன். ஒன்னு கொன்னு கடனை வாங்கி, ஒன்னு கொன்னு கடனை வாங்கி உழுவ ரெண்டு மாடு வாங்கி, ஒன்னு கொன்னு கடனை வாங்கி உழுவ ரெண்டு மாடு வாங்கி. பட்டி பணம் கட்ட கூட நெல்லு விளையல, பட்டி பணம் கட்ட கூட நெல்லு விளையல. எங்க சட்டி முட்டி சாமானெல்லாம் வட்டி கடையில, எங்க சட்டி முட்டி சாமானெல்லாம் வட்டி கடையில. அரசாங்க லோனு வாங்க ஆறு மாசம் அலைஞ்சு பார்த்தேன், அரசாங்க லோனு வாங்க ஆறு மாசம் அலைஞ்சு பார்த்தேன். அப்பவா இப்பவான்னு அலைய விட்டாங்க, அப்பவா இப்பவான்னு அலைய விட்டாங்க. ஏன் மானாவாரி பூமியத்தான் காய விட்டாங்க, ஏன் மானாவாரி பூமியத்தான் காய விட்டாங்க. மிளகா பழுத்துருச்சு, மிளகா பழுத்துருச்சு வெண்பருத்தி வெடிச்சிருச்சு, மிளகா பழுத்துருச்சு வெண்பருத்தி வெடிச்சிருச்சு. கந்து வட்டிக்காரன் வந்து வீட்டை தட்டுறான், கந்து வட்டிக்காரன் வந்து வீட்டை தட்டுறான். இங்க கடன் பட்ட விவசாயிங்க தூக்குல தொங்குறான், இங்க கடன் பட்ட விவசாயிங்க தூக்குல தொங்குறான். கண்ணியும் தவறாம நடக்க வேண்டிய காவல்துறையும், கண்ணியும் தவறாம நடக்க வேண்டிய காவல்துறையும். கந்து வட்டி காரணத்தான் காக்கா புடிக்கிறான், கந்து வட்டி காரணத்தான் காக்கா புடிக்கிறான். இங்க அன்னாடம் காட்சி மக்க கண்ணீர் வடிக்கிறான், இங்க அன்னாடம் காட்சி மக்க கண்ணீர் வடிக்கிறான்.
மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணலையா மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணலையா பேப்பரில பார்த்தேன் பெரிய கொட்டை எழுத்தில பேப்பரில பார்த்தேன் பெரிய கொட்டை எழுத்தில ஏன் குடும்பத்துக்கு அரிசி வாங்க காசே கிடைக்கல ஏன் குடும்பத்துக்கு அரிசி வாங்க காசே கிடைக்கல அன்சார் நீங்க சொல்லுங்க இந்த பாடல் பத்தி விவசாயிகள் இன்னைக்கு கஷ்டப்படுற விஷயங்கள் அது எல்லாமே அவங்களோட உணர்வுபூர்வமான விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த பாட்டு பிடிச்சிருக்கு அண்டு இது அவ்வளோ அழகாக நீங்கள் பாடினதுக்கு நிச்சயம் உங்களுக்கு பெருமை சேரும் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதுவும் நம்ம படத்தில் இப்படி வருதுங்கிறது வந்து நிச்சயம் எல்லாருக்கும் போய் சேரும் சேர வேண்டிய டைம் இது ஓகே அண்ட் இந்த நேரத்தில் இன்னும் ஒருத்தரையும் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மியூசிக் டைரக்டர் சார் ப்ளீஸ் இங்கே வாங்க அண்ட் சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க மூணு படங்கள் அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு படத்துலேயாச்சும் அவங்களை பாட வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா சார் ஆக்சுவலாக நான் ஒன்றும் பண்ணலை சுந்தரபாண்டியன் டைம்லேயே சொன்னேன் நான் பாட வைக்கிறேன் நெக்ஸ்ட் படத்தில் இல்லை அப்படியே எங்கள் நிகழ்ச்சியிலும் பாட வச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல பாட வச்சுட்டிங்கன்னா நாங்கள் எல்லாரும் அதை ரசிப்போம் நல்லா பாடுவாங்க ஆமாம் இப்போ ஒரு ட்ரையல் வெர்ஷன் பார்த்துடலாமே சார் ஏ டெஃபினட்டா ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே நூறு கோடி வானவில் மாறி மாறி போகுதே நோடும் தூரில் வேகம் மூகி போகுதே ஏதோ ஒரு ஆசை வா வா கதை பேச ஐயையோ இன்னைக்கு மக்கள் எல்லாருக்கும் ஆனந்தம் தான் அண்ட் விக்ரம் சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல ஒரு என்ட்ரி சாங் நீங்க வந்து பாடிருக்கீங்க ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு இரு வரிகள் வேணாம் அது பழக்கம் வேணாம் இங்க குடிப்பழக்கம் வீணா உடம்பு கெட்டு குடல் நோகுமே வீணா உடம்பு கெட்டு குடல் நோகுமே உங்க ஆசை மனைவி புள்ள அம்போவாகுமே ஆசை மனைவி புள்ள அம்போவாகுமே பிரதர் அதே மாதிரி உங்கள்கிட்டயும் ஒரு ரெக்வஸ்ட் அடிக்கடி அண்ணன் கேள்வி கேளுங்க அவர் ஃப்ரீஸா இப்படியே உட்காந்துருக்கும் போது பேக்ரவுண்ட்ல பானை வச்ச மாதிரியே இருக்காரு அடிக்கடி கேள்வி கேளுங்க இந்த பக்கம் வரணுங்கிற அவ்வளவுதானே வந்துடுவோம் அண்ட் நீங்க சொல்லுங்க நானும் மீனாவும் ரீ என்ட்ரி சுந்தரபாண்டிக்கு அப்புறம் நான் எந்த மூவியும் பண்ணல மீனாவும் மேரேஜ்க்கு அப்புறம் மூவிஸ் எதுவுமே சன் பிக்சர்ஸ் ஆடுகளம்க்கு அப்புறம் இந்த பண்றேன் சோ எங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல கம்பேக் இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கிடைக்கணும் இருக்கணும் அப்படி நினைப்பாங்க எல்லாரும் அவ்ளோ சூப்பரா இருக்கும் அவங்க கரெக்டர் வந்து அடடே பேசிப்பாங்க கண்ணிலேயே பேசிப்பீங்களா அதோட ஒரு சாம்பிள் இங்க காமிங்களா எங்களுக்கு ரொம்ப நேரமா தான் காமிச்சிட்டு இருக்காங்க இது தெரியாம மைக் மாட்டி விட்டு உட்கார வச்சிருக்காங்க நான் ஷூட் பண்ணவே இல்லையே ஓகே எங்க இல்ல மக்களுக்காக ஒரே கண்ணில் அப்படி பேசி காமிங்க இப்போ அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ரைட் முடிக்கிறேன் அண்ட் ஓகே ஸோ நண்பா தீனா கம் கியர் டைரக்டர் சார் நண்பர் தீனா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கதாபாத்திரங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் தமிழ் சினிமாவில் பட் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது நம்ம வந்து ஒரு ஆலைப்பயதே ஒரு மாதவன் மின்னலைய மாதவன் மாதிரி வரணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வச்சிடலாமே இந்த இடத்துல தீனா வந்து ரொமான்ஸ் பண்ண சொல்லுங்க அருவி போல கூட்டுவாப்ல அப்படியா அருவி ரெடி தீனா எஸ் ரொமான்ஸ் போலாம் ரொமான்ஸ் பண்ற மாதிரி இங்க யார் இருக்கா உங்களுக்காக நாங்க வந்து சோ ஸ்பெஷலா நாங்க இறக்குறோம் இப்ப பாருங்க இறக்குங்க உங்களுக்காக நான் யங் गर्ल्स ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகே நீங்க வாங்கமா மஞ்சள் முகமே வருக வாங்க பெரியமா மாதிரி பண்ணுங்க வாங்க நீங்க எனக்கு இப்ப பெரியமா கதைப்படி ஏண்டா என் கை பிடிக்காம இன்னொரு பொண்ணு கை நீ பிடிச்ச அப்படி நீங்க வந்து கதற மாதிரியும் அதுக்கு தீனா ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரியும் ஒரு காட்சி பார்க்கணும் ரெடி ஓகே யா ஓகே 3 2 1 ஆக்சன் அம்மா அடுத்தவன் கை பிடிச்சிருக்கேன் சிரிச்சிட்டு இருக்கே நீ எல்லாம் என் லவரா அந்த பொண்ணு கூட வந்து போயிட்டாங்க புரியுதுங்களா நீங்க வந்து கோவப்படுறீங்க ஆ நீ ஏன் என்னோட கை பிடிக்காம அவன் கை பிடி அம்மா இருமா இருமா எப்ப லைவ் பா எனக்கு தீனா பார்த்தா வராது அவரை பார்த்தா வராது அவரை பார்த்தா எல்லாருக்கும் கோவம் வரும் எனக்கு தெரியும் செட்டிங் பண்ணு 3 2 1 ஆக்சன் தானன்னானா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணதுக்கு ஆடியன்ஸ்க்கு தான் கோவம் இருக்கணும் நீங்க பண்ணுங்க கண்ணாடியில பாத்திருப்பியா உனக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம் இல்ல அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கியா நீ வீட்டுக்கு சங்க இருக்கிறனா இல்லையான்னு பாரு
என்னமா சொல்ற? யோவா. அப்பா 20 டேக்லாம் வாங்கல. அம்மா கூப்பிட்டு ஜி வீட்டுக்கு வாப்பா. டேய் டேய். ஆ ரம்யா அவர்களே கம் ஆன். ஆ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் மேல சந்தேகப்பட்டு கோவப்படுறீங்க முதல்ல. ஆமா அவர் என்ன பண்றாரு உங்களை வந்து சமாதானத்தை முயற்சி பண்றாரு. சமாதானம் ஆகி ரெண்டு பேரும் அப்படி ரொமான்ஸ் அப்படி அப்படி ஆவறீங்க ஓகேங்களா? ஹாய் எப்படி இருக்கீங்க? வாங்க நல்லா இருக்கேன்க்கா. என்னடா தம்பி என்னடா உன்னை பார்த்தாலே உன் கண்ணு பார்த்தாலே நீ பேசுற பேச்சு பார்த்தாலே தெருடா ஏதோ ஒரு ஃபீல் வருது. அப்போ நான் பார்க்காம கீழே பார்த்து பேசுங்க. கீழே பார்த்தா நீ தான் தெரியற. சரி என்ன ரோஸ் கடை சட்டை போட்டிருக்கேன் ரோஸ் மில்க் வாங்கி தரவரியா? எங்கக்கா எங்க ரோஸ் மில்க் வாங்கி தரேன். ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வரமா? குடிச்சிட்டு வரலாமா? இப்பவே வந்துடக்கூடாதுரா? இல்லடா உன்னை பார்த்து உன் கண்ணை பார்த்து என்னால் பேசவே முடியல. நீ கீழே பார்க்க சொல்ற பார்த்தாலும் அங்கேயும் நீ தான் தெரியற. கண்ணை மூடினாலும் நீ தான் தெரியற. அப்பனா இப்போ நல்ல டாக்டரை போய் பாருக்க. இல்லடா கொஞ்சம் மென்டல் ஆயிட்டே தான் நினைக்கிறேன் உன் மேலே. அக்கா சும்மா இருங்கா கொஞ்சம் மாதிரி எனக்கு தெரில. நிறைய மென்டல் ஆயிட்டேனோ. இது பாரு நீ எப்படி வேணா எனக்கு கூப்பிட்டுக்கோ ஆனால் அக்கான்னு மட்டும் கூப்பிடாத சரியா? சரி நீ சொல்ல வந்த சொல்லிட்டு போடி. என்னது என்னக்கா வயசுல பெரியவங்க சொல்றத கேக்கணும். சரிடா ஓகே சரி எல்லாரும் பாக்குறாங்க ஆனாலும் பரவாயில்ல கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம உனக்கு ப்ரோபோஸ் பண்ணி பேசுறது அவங்க கூச்சம் இல்லாம பாக்குறாங்க உனக்கு எதுக்கு கூச்சம்? சரி சொல்லுக்கா. சரி நான் வந்து ரொம்ப டீப்பா ரொம்ப சின்சியரா ரொம்ப ட்ரூவா லவ் பண்றேன். நீ என்ன லவ் பண்றியா? சரி ஓகே எனக்கு தெரியும் இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. பட் அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் உன்னை பார்த்தா அப்படி படபடன்னு இருக்கு. கம்மாண்டா ஓகேவா? இல்லக்கா எனக்கும் உங்களை அக்செப்ட் பண்ணணும்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன ஆன்டி ஹீரோ ஆன்டி ஹீரோன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி. நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அரங்கேறி கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். இங்கே ஒருத்தர் வரப்போகிறாரு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ண போகிறாரு. அவர் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே இருக்கிற இன்னும் ஒருத்தருக்கு தெரியும் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆர்கே சுரேஷ் அண்ணன். அவர் அழைச்சிடலாமா? கண்டிப்பாக. நீங்களே கொடுங்க. வாங்க என் மருமகன் தான். வாங்க செல்லக்குட்டி வாங்க. தம்பி வந்து சின்ன வயசு சரவடி சிலம்பம் மட்டும் இல்லை எல்லாத்தையும் சுற்றுவார். ஓ என்னோடய பேர் முருகேஷ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஓகே என் திரைப்படத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருக்கும். ஸோ அதை எடுத்து ஒரு ரெண்டு சுற்று சுற்றி காமிக்கிறீங்களா? ஆ ரெடி? ஓகே ரெடி. ஒரு டைரக்டரா இவரோட 퍼ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜ்ல அவன் இவன் இவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல அவர் யார் அப்படிங்கறதையும் வந்து எல்லா நேயர்களுக்கும் சொல்லிருங்க. ஆமா இது வந்து என் மகன். இந்த கதையில் வந்து ஒரு சரவடின்னு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து ஒரு 15-16 வயசு பையன் கொடுத்தேன் முக்கியமான கேரக்டர். அது யாரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ சரி ஆடிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் புலப்படலை ஒன்றும் கிடைக்கல சரியாக நீ நிற்கலை. சரி அப்புறம் பார்த்தேன் ஏன்னா சினிமாவில் எப்பயுமே யார் சினிமா சாதிக்க நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நான் அப்போ நான் வந்து நான் ஆசைப்பட்டேன் மட்டும் அது சிறந்த படக்கு நடந்துராது. ஸோ அவன் தான் நடக்கணும். அப்புறம் அவன்கிட்ட கேட்டேன் இப்படி வருது நடிக்கியா என்னடா உனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை படிக்கிறியா அப்படின்னு கேட்டேன். படிக்கிறேன்பா நடிக்கிறேன் தான் நடிக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனு கேஷுவலாக சொன்னான்.
சரி ஓகே அப்படின்ட்டு சரி கம்பளாட் இருக்குல்ல அவன் சிலம்பந்து நல்லா விளாடுவான் அது நல்லா நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவன் விளாட்டு ஏன்னா அவ்வளோ சாதாரண நான் அவ்வளோ கேன்வாசிங் ஆக மாட்டேன் ஒரு விஷயத்துக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது என் பிள்ளையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இது வந்து கண்டிப்பாக அவனுக்கு ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு நான் மட்டும்தான் இறக்குவேன் ஸோ வந்து உண்மையிலேயே வந்து என் கேரக்டர் இந்த படம் எதுவும் சொல்ல வேணான்னு வேற சொல்லுவார் பட் இருந்தாலும் இல்லை இல்லை இதை சொல்லணும்னே அதாவது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நடிக்கிறது அப்போ தான் பார்க்குறேன் முன்னாடி பார்த்துருக்கேன் தம்பியை நம்ம ஷார்ட்டில் போய் பார்க்குறேன் வெறித்தனமாக நடிச்சிட்ருக்கான் எப்படி நான் அதாவது நம் பெரிய வயசில் நம்ம பண்ண போகிறோம் சின்ன இதில் யார் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா அந்த ரத்தையும் சதையுமாக சொன்னாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வெறித்தனத்தோடு வந்து நடந்து வந்தான் அண்ணே தம்பி கரெக்டாக இருக்கானே ஜெயிச்சிட்டானே சரி சின்ன சரவடி அவர் வந்து வெடிச்சு நம்ம பார்த்துட்டோம் ஆண் சிங்கமே பாருங்கள் நான் சுத்தும் போது அந்த பானையை உடச்சு விட்டுறேன் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கு நான் ஒன்றே தான்ப்பா நான் தானா இல்லை தம்பி ரொம்ப நாளாக சுற்றுனீங்க நான் சும்மா சாம்பிள் மட்டும் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ரெடி மியூசிக் இதுதான் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி வாயடிச்சு போகுது அப்படின்னு சொல்லுவாங்களே அது இதுதான் போல இருக்குது எல்லாருமே வாயடிச்சு போயிட்டாங்க பயப்படாதீங்க வேறு எதுவும் நான் உங்களை செய்ய சொல்ல மாட்டேன் ஸோ சின்ன வில்லன் சுற்றுறதை நம்ம பார்த்தாச்சு ஹீரோ சார் சுற்றுறதையும் பார்த்தாச்சு நேர்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஹீரோயினும் இதை வாங்கி சுற்றினா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க நான் நினைக்கலைங்க அவங்க நினைக்கிறாங்க ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி லக்ஷ்மி மேடன் அவர்கள் நீங்கள் தான் சுற்ற போகிறீங்க கம் ஆன் மியூசிக் இப்படி ஒரு கம்பு சுத்த உலகத்திலே நான் பார்த்ததில்ல அண்ணன் நல்லா சுத்தாப்ல அப்படியா சிலம்பா இல்ல தெரு தெருவா சுத்தாப்ல அண்ட் முத்தியா சார் எல்லாரும் பத்தி நீங்க வந்து சொன்னீங்க குறிப்பா ஒருத்தர் பத்தி பேசி ஆகணும் திரைப்படத்துடைய கேமராமேன் ஸோ அவரை பத்தி சொல்லுங்க வெல்ரா சார் நம்மளுக்கு ஒரு இயக்குனருக்கு என்ன மூடு என்ன ஸ்பீடு என்ன எல்லாமே பட்ஜெட் உட்பட எதுவாக இருந்தாலும் சரி இயக்குநருக்கு என்ன தேவைங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு எந்த விதமான பாலிட்டிக்ஸோ எதுவுமே பண்ணாமல் அவர் உண்டு அவர் வேலையை உண்டு மட்டும்தான் பார்ப்பார் ஸோ வேல்ரா சார் எனக்கு ஒரு மிகப்பெரிய பக்க பலம் காலத்துல பருவமழை பெய்யவும் இல்ல காலத்துல பருவமழை பெய்யவும் இல்ல அதே மாதிரி டெக்னீஷியன்ல திலீப் மாஸ்டர் ஏன்னா என்னுடைய இதுக்கு வந்து ஆக்ஷன் ரொம்ப முக்கியம் என்னுடைய படங்களுக்கு எல்லா படமே எனக்கு வந்து திலீப் மாஸ்டரோட அஞ்சாவது படம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்கர் அப்புறம் பாபா மாஸ்டர் இவங்க எல்லாருமே என்னடானா நம்பி நான் தொழில் பண்ணலாம் ஓகே அண்ட் திரைப்படம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் பொங்கல் பற்றி பேசலாம் ஜென்ரலாக பொங்கல் எப்படி இருக்கும் அந்த பொங்கலை நீங்கள் எப்படிலாம் கொண்டாடுவீங்க உங்களுடைய குடும்பத்தில் விக்ரம் பிரபு சார் ஃபேமிலியோடு இருக்கணும் அது வந்து பொதுவாக ஒன்று சூரக்கோட்டைக்கு போவோம் ஃபார்ம் ஹவுஸ்க்கு இல்லாட்டி இங்கே வீட்டில் இந்த வருஷம் வீட்டில் தான் ஏன்னா பல தடைகளால் இங்கே இருக்கிறது பெட்டர்ன்னு நினச்சோம் அண்டு ஸோ இந்த வாரம் ஐ மீன் இந்த இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா படமும் வேறு ரிலீஸ் ஆகுது எல்லாம் வீட்டில் உட்காந்து பார்க்க போகிறோம் பட் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பொங்கலோ பொங்கல் அதெல்லாம் கத்தி கும்பிட்டு அதுக்கப்புறம் என்டையர் டே நல்லா சாப்பிடுவோம் நல்லா ஜாலியாக இருப்போம் இன்றைக்கி அப்புறம் படமும் பார்க்க போகிறோம் இப்போ ஓகே அண்ட் நடிகர் திலகம் கூட நீங்கள் கொண்டாடி ஒரு மறக்க முடியாத ஒரு பொங்கல் ஏதாச்சும் தான் இங்கே நீங்கள் ஷேர் பண்ணலாம் இது 15 என்னோட பிறந்தநாளும் ஸோ அதனால் தாத்தாவோட செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க போது ஒரு வாட்டி வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்துச்சு ஸோ அன்னைக்கு ஸோ எல்லாம் பொங்கலுக்காக சூரக்கோட்டையில் இருந்தோம் ஸோ எனக்கு எனக்காகவே தாத்தா சொல்லி ஒரு மாடு ஷேப்பில் கேக் வாங்கிட்டு வந்தாங்க
ஸோ அது அது மறக்க முடியாத ஒரு பொங்கல். ஸோ அவங்க அவங்களும் அதுக்கு பர்த்டே பாடும்போது அவங்களே அதுக்கு ஒரு பாட்டு ஒரு பாடினாங்க. பொங்கலோ பொங்கல்லாம் வேணாம், மாட்டோ பொங்கல்னு பாடுங்கடா அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு பொங்கல். ஓகே, அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ, தேங்க்ஸ். சூப்பர். வைப்பொங்கல் வந்து தமிழ்நாட்டோட கவனம் எல்லாம் வந்து அவனியாவரம் ஜல்லிக்கட்டில் இருக்கும். அவனியாவரம் ஜல்லிக்கட்டு தான் முதல் ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டிலேயே. மறுநாள் பாலமேடு, மூணாவது நாள் வந்து 16ஆம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. அந்த அவனியாவரம் ஜல்லிக்கட்டு வந்து வாடி வாசலில் என் வீட்டு வாசல் தான். என் வீடு வீடு இப்படி இருக்குன்னா வீட்டுக்கு முன்னாடியே வந்து மேடையை போட்டு உட்காந்துருவாங்க. வாடி வாசல் மாடுகள்லாம் நூற்றுக்கணக்கான மாடுகளை திறந்து விடுவாங்க. என்ன, என் வீட்டு வாசல் தான் வாடி வாசல். என் வீட்டு மாடியிலே ஒரு 200 பேர் ஏறுவேன். எனக்கு வந்து என் குடும்பத்துக்கு தைப்பொங்கல் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பொங்கல். ஜல்லிக்கட்டோடு இந்த வருஷம் கிளம்பி நான் உங்கள் வீட்டுக்கு வரலான் இருக்கேன். வாங்க, கட்டாயம் போயிடுங்க, கட்டாயம் வாங்க. ஓகே சார், வாங்க. நீ தேன் கூட்டுக்குள்ள கை வைக்கல, தீக்குள்ள வச்சிருக்க. நம்ம நிகழ்ச்சியில் நிறைய போட்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போவும் போட்டி பார்க்க போகிறோம். யார் கூடனா பாட்டி கூட பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் த பியூட்டிஃபுல் பாட்டிஸ். சொல்லிட்டாளே சும்மா, கண்ணாடி போல மனச காட்டிட்டாளே அம்மா. அம்மாடி அம்மா ஆடி போன சும்மா, என்னோட மூச்சு காத்தில் கொடுத்து விட்டேன் உம்மா. பொல்லாத ஆல மரம், சாச்சிடுச்ச வாழ மரம், கேட்காம கிடைச்சிடுச்ச உள்ளுக்குள்ள நினைச்ச வரம். உன்னால 100 தரம் சிரிக்கிற நானும் தினம், சொல்லாம நுழைஞ்சிடுச்சேன் எனக்கும் அந்த காதல் ஜோ. அவ கூந்தலில தூங்கும் ஒரு பூவா மாற வேணும், அவ சொல்லும் நினப்பு எனக்கு ஒரு நோவா மாற வேணும். இப்போ ஊர்ல இருந்து நம்ம பாட்டிங்லாம் வந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க. எனக்கு தெரியும், அண்ணனுக்கு ப்ரொபோசல்ஸ் எனக்கு பேர் கிடைக்கலன்னு கூட்டு கரெக்டா? நீங்க பேசவே கூடாது. ஹலோ தீனா, நான் அப்பவே நினைச்சேன் வயசுல பெரியவங்களை வந்து ஓகே சொல்லிட்டு போகும்போதே, இப்ப என்ன பாட்டிங்க கூட வந்து டான்ஸ் பண்ணிருக்கீங்க. அண்ணனுக்கு பேராக போறாங்க, எப்படி இருக்காங்க, எப்படி ஆடுறாங்கன்றத செக் பண்ணி சொல்ல சொன்னாரு. அதுக்கப்புறம் அண்ணன் பின்னாடி வரேன்னாரு. ஃபர்ஸ்ட் போய் ஆடுனது யாரு இவங்களோட? அவர் தானே? அவர் தான். அப்புறம் ரைட், ஓகே. அண்ட் இவங்கெல்லாம் இங்கே எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் நாங்கள் தான் சொல்லிட்டு இருந்தோம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த வேலையை செய்யறது தான் இவங்க வந்திருக்காங்க. நீங்கள் யார்ட்டையோ வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க, யார் என்ன பண்ண சொல்ல போகிறீங்க? பாட்டு போட சொல்லணும்னு வந்துக்கிறோம். சரி, என்ன பாட்டு பாட? வாங்க வாங்க வாங்க. வடபழனி தானே? உடம்பு காரி ஒட்டி கிட்டா, உடம்பு காரி சடையில் அடிச்சே என்ன சாச்சு புட்டா, தொட்டாங்க நீ திட்டு புட்டா, நான் செத்தே போனேன் திட்டு திட்டா, தானாங்குளத்து மீன் கவுக்க போறேன் நானு, நான் சமஞ்சதும் சாமி வந்து உன் காதில் சொல்லிச்சு மானே. அப்படியே விட்டுருங்கடா சாமிகளா. அவங்க காதில் சொல்லிட்டீங்க, அது கேட்டுச்சா இல்லையான்னு நான் கேட்டுடுறேன். ஸோ ஆல் த பார்ட்டிஸ், உங்கள் எல்லாருக்குமே ஒரு அருமையான பாட்டு கிடச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி எங்கள் கூட வந்து இந்த பொங்கலை வந்து கொண்டாடினதுக்கு. அப்படியே உங்கள் வீட்டில் போய் தாராளமாக உங்கள் பொங்கலை நீங்கள் இப்போ கொண்டாடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. புலிக்குத்தி பாண்டி எல்லோரும் பார்க்கணுங்கிறது இல்லை, என்னடானா புலிக்குத்தி பாண்டியை பார்க்குறது ஃபேமிலியோட ஒரு எமோஷ்னலாக சந்தோஷமாக, அப்புறம் வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட், காமெடி காதல் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு குடும்பத்தோடு உட்காந்து ஒரு கண்ணியமான ஒரு படம் பார்க்குறது. பொங்கல் வீட்டில்
இந்த வருஷமே எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. பட் நாங்கள் இந்த இதை இந்த படத்தை ஆரம்பிக்க போதே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சி தான் எடுத்தோம். ஸோ அதே விதத்தில் ஒரு நல்ல ப்ராடக்டாக வந்திருக்கு. ஸோ அந்த சந்தோஷம் இருக்குது. இப்போ எல்லாம் பார்த்து அதுலேருந்து ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சுன்னா எங்களுக்கு அதில் பெரிய சந்தோஷம். ஸோ எல்லோரும் இந்த பொங்கல் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். ஸோ அதை வந்து பயங்கரமாக கொண்டாடி முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் நான் இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்துடுங்க ப்ளீஸ். அசம்பிங்க சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் 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 பொங்கல். ஆள உழுது போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன், ஆள உழுது போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன். காலத்துல பருவமழை பெய்யவும் இல்ல, காலத்துல பருவமழை பெய்யவும் இல்ல. எங்க கஷ்டம் பார்த்து கடவுள் கூட கண்ணை திறக்கல, எங்க கஷ்டம் பார்த்து கடவுள் கூட கண்ணை திறக்கல. ஆள உழுது போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன், ஆள உழு